அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது. இந்த 2022 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னாபிஷேகம். இது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம அன்னத்தினால, நம்ம சாப்பிடக்கூடிய அன்னத்தினாலேயே சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது. அப்போ அன்னத்தை நாம் சிவலிங்க ரூபமாக நினைக்கணும். அப்போ நாம் அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு, குடும்பத்துக்கு தேவையான அளவு செய்யணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் இதுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு இந்த பச்சரிசி கொடுத்தீங்கன்னா அன்னாபிஷேகத்துக்கு ரொம்ப ரொம்ப உங்களோட சந்ததிகளுக்கு அன்ன பற்றாக்குறை வராது. 6ஆம் தேதியே நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க பச்சரிசி. உங்கள் பக்கத்தில் பார்த்து வச்சுக்கோங்க, அருகில் இருக்க சிவன் கோயில் எதில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு. 1/2 கிலோவிலேருந்து நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொண்டு போய் கோயிலில் கொடுக்கலாம். மறுநாள் 7ஆம் தேதி அவங்க அன்னாபிஷேகத்துக்கு எடுத்துக்குவாங்க. அந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களோட வீட்டு அரிசி 2 பருக்கையாவது அந்த சிவபெருமான் மேலே போர்த்தி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு உங்களோட சந்ததிகள் அன்ன பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த நாளில் நாம் ஒரு சங்கல்பம் எடுக்கணும், அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்படியே நீங்கள் கூட கொஞ்சம் உங்களோட ஒரு அளவு தெரியாமல் செய்துட்டாலும் அது மற்ற உயிரினங்களுக்காவது நீங்கள் அந்த சாதத்தை வைக்கணும், ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த நாளில் நாம் தெரிஞ்சுக்கிறது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.